இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துகிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம் சர்வமங்கலமாங்கல்யே சர்வார்த்த சாதகே சரண் ஏத்ரம்பே கௌரி நாராயணி நமோஸ்து தேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய சுபோதயம் சார் பொதுவா சொல்லுவாங்க போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு இது வந்து செட் ஆகாத ஒரு விஷயம் அப்படின்னு ஒண்ணு சார் இப்ப படிப்பு எடுத்து போமே ஓரளவுக்கு படிக்கிறோம் படிச்சு வேலைக்கு அடுத்த போயிடுறோம் உடலுக்கு சக்தி ஊட்டுவது அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட ஒரு அளவிற்கு மேல நம்மளால அதை வந்து செய்ய முடியாது ஆனா ஒரு விஷயம் இருக்கு பாருங்களேன் இல்லாதவங்களுக்கும் வேணும் இருக்கிறவங்களுக்கும் இன்னும் இன்னும் வேணும் பணம் நிறைய 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 செய்யறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார் நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டான அதாவது படிப்பு போதும்னு சொல்லிட்டு வருவோம் இந்த படிப்புக்கு த இங்கிலீஷில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க லேர்ன் அப்படின்வாங்க அதாவது படிச்சுக்கோ அப்படின்னா லேர்ன் அப்படின்வாங்க லேர்னில் வந்து எல் எடுத்து பாருங்கள் ஏர்ன் அதுலேயே கண்டினியூஷன் வேர்டு வந்து வந்துருச்சு நீ படித்ததுக்கப்புறம் ஏர்ன் ஏர்னுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சுகிட்டே தான் போகிறோம் மனிதன் வந்து சம்பாத்தியத்தினுடைய சிந்தனையே வந்துட்டுருக்காங்க கடலை போல் பணம் இருந்தாலும் எனக்கு பத்துறதில்லை அப்படின்றதான் நிறைய பேர் நினைப்பாள் எனக்கு வந்து வீட்டில் வந்து மகாலட்சுமி நித்தியமாக கடாட்சமாக இருக்கணும் என்ன பண்ணணும் ஒரே வார்த்தை என்ன பண்ணணும் ஒரே வார்த்தை என்னென்னா ஃபஸ்ட்டு அவளுடைய நாமங்களை சொல்ல வேண்டுமா இந்த கோயிலில் பாருங்கள் இன்றைக்கி நம்ம காற்றால் வீட்டிலேருந்து எந்திரிச்சிருப்போம் சுவாமி ஒரு ரெண்டு நிமிஷம் கும்பிட்டுட்டு நம்ம பாட்டு கிளம்பி வந்திருப்போம் இதே செகண்ட் இந்த தருணத்தில் திருப்பதியில் என்ன பண்ணிட்டுருப்பாள் வேதம் பாடின்ட்டுருப்பா எல்லா பக்தரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லின்னு இருப்பாள் அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி வேண்டுன்னு இதே நேரத்தில் திருவண்ணாமலையில் இதே நேரத்தில் திருச்செந்தூரில் அப்போது இறைவனுடைய எண்ணங்கள் எங்கே போகும் யார் துதி பாடுறாலோ அந்த இடத்துல போகிறது இல்லையா அப்போது இந்த சனத்தை நீங்கள் லக்ஷ்மிக்காக ஒதுக்கும் பொழுது அவள் அவள் சனத்தை உங்களுக்காக ஒதுக்கிடுவாள் இவ்வளோதான் ஸோ அவளுடைய க்ஷணத்தை நீங்கள் உங்கள் சனத்தை அவட்ட கொடுக்கும்போது பத்து மடங்கு அவள் உங்களுக்கு சனத்தை கொடுக்குறா கணம்னா நேரம் அந்த நேரத்தை கொடுக்கும் பொழுது போதுன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நிரப்பி விட்டுருவா அதுதான் உண்மை இது நான் கண்ட உண்மை நிறைய பேருக்கு சொல்லி அவ பார்த்த உண்மை வேற ஒன்றும் இல்லை நம்ம நேரத்தை ஒதுக்கலை அவ நமக்கு நேரத்தை ஒதுக்கலை அற்புதமான விளக்கம் சார் நமஸ்தேஸ்து மஹாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜித்தே சங்க சக்கர கதாஹஸ்தே மஹாலக்ஷ்மி நமஸ்துதே அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசவும் நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ மேடம் ஹலோ வணக்கம் சார் யார் பேசுறீங்க மேடம் கிருஷ்ணகிரில இருந்து சென்னப்பன் மேடம் சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காவது கேட்க போறீங்க மேடம் அன்னிக்காக கேட்கப்படும் ஓகே அவங்க டேட் ஆஃப் बर्थ சொல்லுங்க சார் 12 12 1988 மேடம் ஓகே ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் ராசி உத்தராடம் ஓகே ராசி மகர ராசி லக்னம் மகர லக்னம் மேடம் ஓகே என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு அன்னிக்காக மேடம் அன்னிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லமா அவங்க பாட்ட பேசிட்டே இருக்காங்க ஓகே

இந்த ராகு திசையாகப்பட்டது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது பொதுவாகவே ராகுவில் வந்து பார்த்திங்கன்னா தான் ராகு கால பூஜைன்னே ஆரம்பித்தாங்க நான் ஏற்கனவே போன வாரம் இதே விதமான டாபிக் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதற்காக நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தினம் தினம் கார்த்தால் பிரம்ம முகூர்த்த தீபம் வீட்டில் இருக்கிறவ யாராவது பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுங்கோ ஒன்று ரெண்டாவது சந்திரன் நவகிரகத்தில் சந்திரனுக்கு பூஜை பண்ணுங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு வர்றது தப்பே கிடையாது ஃபஸ்ட்டு டாக்டரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படி டாக்டரை பார்த்துட்டு வந்து அவங்க தரக்கூடிய மாத்திரையை சுவாமிகிட்ட வச்சு எடுத்து சாப்பிடுங்க நிச்சயமாக நல்லா பலன்கள் உங்களுக்கு தீர்வுகள் காணும் இந்த ராகு திசையில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று குழப்பிறது இன்னொன்று தீர்வு காண்றது ஸோ நம்ம எதை நோக்கி நம்மளுடைய கியூ நிற்கணும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க தீர்வு காண்றதில் போய் நின்று பாருங்க நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் கணபதி ஓம் பண்ணுங்கள் மேற்கு தெற்கு பார்த்து வீட்டில் இருக்க வேண்டாம் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி யார் பேசுறீங்க

கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிறையா என்னப்பா அது சம்பாதிக்கிறது பூரா செலவாயின்ண்டே இருக்குங்கிற வருத்தங்கள் உங்களுக்குள்ளே இருந்துன்னு இருக்கும் எதனால் அப்படி இருக்குது நவகிரகங்களில் சுக்கரன் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை மனசில் வேண்டிக்கோங்க இந்திராய நமக இந்திராய நமக டெய்லி ஜெபிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஒன்று டெய்லி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க துளசியில் அர்ச்சனை பண்ணி பாருங்க உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய மன மாற்றத்தை அதாவது மனம் வந்து நான் வந்து கடனில் இருந்து வெளியில் வரப்போகிறேன் அப்படிங்கிற தெளிவை நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது நான் இந்த அழுத்தம் என்னாகும் கேட்டிங்கன்னா மேலே 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 நம்மளுக்குள்ளே அந்த சிந்தனைகளை கொண்டு வந்துட்டே இருக்கும் கண்டிப்பாக கடனிலேருந்து வெளியில் வருவீங்க ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் தான் கடனில் மாட்டிருக்கீங்க அதனால் திருப்பி ஃப்ரீயாக இருவீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க நான் சொன்ன மாதிரி துளசியில அர்ச்சனை பண்ணி பாருங்க மிக பெரிய மாற்றங்கள் இது சொல்றது ஈஸி சார் கஷ்டப்படுறது தான் கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி கிடையாதுங்க இந்த வார்த்தையும் நீங்க நெகட்டிவ் எடுத்துக்காதீங்க பாசிட்டிவான விஷயத்தை நெகட்டிவா எடுத்துக்காதீங்க இத நீங்க செய்து பாருங்க மிக பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் முன்னேற்றமும் கிடைக்கும் திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வாங்க நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் ராசி பல நிகழ்ச்சி யார் பேசுறீங்க சொல்லுங்க அன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க ஓகே உங்க டேட் ஆஃப் பர்

நம்ம மேலே வந்து ஒரு பெரிய பாரங்கள் வச்சால் எப்படி இருக்கும் இப்போ சனி பகவான் அந்த ராசியிலேயே இருந்துருக்கார் அதாவது பெரிய மதிப்பும் கொடுக்கும் ஒரு பெரிய அரசியல் இருக்கிற ஒருத்தரை வந்து நான் வந்து சந்திக்க நேரிட்டது அப்போ அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார் சார் எனக்கு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய செலவும் ஆகுது எனக்கு வந்து செலவு கட்டுப்படுத்தவே முடியல இதனால் எனக்கு பொறுப்பு கூட பெருசாக எனக்கு தெரியல சார் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி பெரிய மதிப்பு மரியாதை வெளியில் நீங்கள் நிறைய எதிர்பார்ப்பீங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலையை காப்பாற்றிக் கொள்ளவே நீங்கள் நிறையா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துன்னு இருக்குது அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை சரி இதுலேருந்து நான் விடுபடுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீரங்கநாதில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஸ்ரீரங்கநாதில் போய் வெள்ளிக்கிழம நாள் இதே வெள்ளிக்கிழம நாள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க டெய்லி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கார்த்தால சுக்கர பகவானுக்கு கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி பழகுங்க பிரம்ம முகூர்த்தத்துல சுக்கர பகவானுக்கு தீபத்தை ஏற்றி பழகுங்க திருப்பதி சுவாமிக்கு ஏதேனும் சின்ன காணிக்கை முடிஞ்சு வைங்க எனக்கு இந்த காரியத்திலிருந்து மாற்றங்கள் திரணும் சங்கடகால சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு சிதயங்க உடைங்க ஸோ இந்த வழிபாடெல்லாம் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கும் உங்க பிரச்சனையிலிருந்து மீளத்துக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கும் மிகப்பெரிய 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 மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கவலையே பட வேண்டாம் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டு சார் இந்த நாள் எங்க எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அதனை தொடர்ந்து நாங்கள் எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ராசி பலன்னு சொல்லுங்க சார் நிச்சயம் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கார்த்திகை மாதம் கரெக்டாக பதினேழாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா விசாக நட்சத்திரம் கரெக்டாக மத்தியானம் ஒரு மணி இருபத்தஞ்சு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சதுர்தசி மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரைக்கும் இருந்திருக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினிக்கும் பரணி அதாவது மேஷராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருந்துருக்கு நல்ல நேரம் காலையில் ஒன்பதே கால் டு பத்தே கால் காலம் உங்களுக்கே தெரியும் வெள்ளிக்கிழமைனா பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம் இருந்துருக்கும் யமகண்டம் மூணு டு நாலரை இருந்துட்டுருக்கும் இன்றைய நாள்ல பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா வெள்ளிக்கிழமை அம்பாலை வணங்குறதுக்கு ரொம்ப விசேஷகரமா இருந்துன்னு இருக்கும் அதே சமயத்துல இன்னைக்கு நட்சத்திரம் விசா நட்சத்திரம்னு நான் சொல்லியிருக்கேன் மத்தியானம் வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசா நட்சத்திரத்துக்குன்னா அதிபதி குரு நான் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கேன் மேனேஜராக இருந்துகிட்டு இருக்கேன் ஒரு கம்பெனி என்கிட்ட தான் நான் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கம்பெனி வச்சுன்னு இருக்கேன் கோயில் அர்ச்சகராக இருந்துகிட்டு இருக்கேன் ஆன்மீக போதகராக இருந்துகிட்டு இருக்கேன் அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அதே சமயத்தில் பார்த்துட்டுனா இந்த தொழிலெலாம் பண்ணிட்டுருக்கிறவாளுக்கு இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதே குரு பகவானுக்கு போய் ரெண்டு தீபங்கள் ஏற்றும் பொழுது இருக்கிற பிரச்சனை தீரக்கூடிய நட்சத்திரமாகவும் இந்த நட்சத்திரம் இருந்துகிட்டு இருக்கு காக்கும் தீக்கும் நட்சத்திரம் இந்த அற்புதம் ராசி ராசிபலன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ராசி பலன் பார்த்துட்டு ராசி மேசராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே சந்திராஷ்டம் அஸ்வினி பரணி கிருத்தி நட்சத்திரம் அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பிரயாணம் பண்ணும்போது கவனம் என்பது தேவை இல்லை பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு முடிவு எடுக்கும் பொழுது மற்றவங்க பேசுகிறாங்க சரி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க லிசன் பண்ணுங்கள் இப்போ பதில் சொல்லாமல் ரெண்டு மூணு நாள் கழித்து பதில் சொன்னால் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியாகத்துக்கு இறைவனை வேண்டினால் நிச்சயம் நல்லதாக இருக்கும் திடீர் பணவரவுகள் உண்டு யாராவது உங்களை இப்படி சொன்னால் அப்படி சொன்னால் காதலையே வாங்காதீங்க விட்டு கொடுத்து போங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் பிறரை சார்ந்து நம்ம காசு கிடைச்சாலும் பத்தாது பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு கிடைக்கணும் அடுத்த வாழ்க்கை கிடைக்கணும் யாராவது எங்கேயாவது வெளியூர் கூப்பிட்டு சார் உங்களுக்கு பணம் தர வாங்க அப்படின்னு சொன்னால் கூட நண்பரையும் கூட்டு வட்டான்னு கேட்பல் அதில் தான் அந்த காரியம் மிஸ் ஆகுறது ஸோ ஒன்றுக்கு இரண்டு முறை கூட்டு சேரலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன் திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் எண்ணிய காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் டியூவல் மைண்டை விட்டுருங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மிதுனராசி மிதுனராசி நினச்ச காரியங்களில் அனுகூலியமாக எடுத்துக்கணும் அற்புதமான நாள் கடனுக்காக கடன் வாங்குறதை அறவே தவிர்த்துக்கிற நல்லது பிறக பார்த்து உடம்பு பார்த்துக்கோங்க நல்லா இருக்கீங்களா சௌக்கியமாக இருக்கலாம் இப்படிலாம் இருக்க நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை வேலைவாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது ஒன்றுக்கு நூறு முறை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கடகராசி அன்பர்களே விடாமுயற்சி ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் இடமாற்றத்தை பற்றி நிறையா சிந்திப்பேன் வீடு மாற்றுறது இடமாற்றம் வாடகையினால் இருக்கக்கூடிய பிரச்சனை போகியத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனை பணத்தை கொடுத்து திருப்பி வராமல் இருக்கிற பிரச்சனை குடும்பத்தில் அன்னோன்ய பிரச்சனை குழந்தை வரம் சேர்ந்து பிரச்சனை அதே மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாத பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடும் சிம்மராசி அன்பர்களே நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் இல்லை வாங்கின வீட்டுக்கு ஏதேனும் சீக்கிரம் கட்டி முடிக்கணும் இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் இத்தனை சம்பாதிச்சிருக்கோம் திரும்பி பார்த்தா ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும் நாலு பிஸ்னஸ் பண்ணலாம்னு தோன்றது ஏற்கனவே பண்ணி மாட்டின்றோமே திருப்பி நம்ம ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு கவலைகள் இருந்துருக்கும் இருக்கும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடிய வரும் சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிற புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கன்னிராசி அன்பர்களே நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு நாலு பேர் சேர்ந்து பேசினா டென்ஷன் ஆயிடுவேன் ஆனா நீங்க பேசும்போது மொத்தவா டென்ஷனே ஆகப்படாதுன்னு நீங்கள் மனசில் இருப்பேன் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல யோசிச்சு யோசிச்சு பேசி அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் இத்தனை படித்தேன் இவ்வளவு தெரிஞ்சுட்டா இத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் என்ன பிரயோஜனம் இல்லை நீங்க பேசியே காரியத்தை சாச்சி விடுவோம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கா அதுமாதிரி படிப்புல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கா லெக்சராக இருந்துட்டு ஆடிட்டராக இருந்துட்டு அனுகூலியம் கூடி வரக்கூடிய ராசியாக இன்றைய தினத்தில் இருக்குது இன்றைக்கி சிறுபறையான அலைச்சல்கள் யதார்த்தமாக இருக்கும் ஓகே சார் கண்ணி வரைக்கும் பார்த்தோம் துலாம் பார்க்கறது முடிவு ஒரு நேரத்தை பேசிட்டு நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி யார் பேசுகிறீங்க

ஒரு ஜாதகத்தில் பிரதானமாக இருக்கக்கூடியது மூன்றாம் தான் அதில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் சனி பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு சார் எல்லாமே உங்களுக்கு கடைசின் இருக்குது முயற்சி மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது அதனுடைய கரெக்டான ஃபாலோவிங்னு சொல்லுவாங்களா ஃபாலோ அப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துருக்கு நீங்க முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு தீபமும் அதே சமயத்துல ஐயப்ப சுவாமிக்கு விளக்கேற்றுறதும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் பேர்ல இருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் ஜோதிடம் பார்த்தாச்சு கவலைப்பட வேண்டாம் நிச்சயம் சக்சஸ் ஆகுங்க ஆஹ் நீர்க்க நன்றி வணக்கம் நேரம்ல நேரம் ராசி பிள்ளை நிகழ்ச்சி யாரு பேசுறீங்க ஹலோ நான் சென்னைல இருந்து பேசுறேமா சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காரு பையனுக்கு கேக்கணுமா ஓகேம்மா அவருடைய டேட் ஆஃப் பேர் மற்றும் லக்னம் சொல்லுங்க ராசி வந்துட்டு விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் கேட்ட நட்சத்திரம் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக எதிர்காலம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்குமா கவலையே சார் அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு கேட்கலாம் ஓம் நமஸ்வாய் நமஸ்காரம் ஓகே இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஏழாம் வயசாகிறது கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா கேட்ட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் பத்து வருஷங்கள் ஒம்பது வருடங்கள் புதனுடைய தசை நடந்தாலும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தசை கேது மகாதசை பதினாறு வயது வரைக்கும் கேது மகாதை இருக்குது பதினாறுக்கு அப்புறம் இருபத்தாறு முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசையோடைய அந்தரமும் சூரியதசுடைய ஆரம்பமும் இருந்துட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னா வீட்டுக்குள்ளே போட்டிகள் நிறையா இருக்கும் நீயா நானா அப்படியா அப்படியான்ற கவலைகள் இருக்கும் ரகசியத்தை யாருக்கும் சொல்லப்படாதுன்னு இவரே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பார் இப்படி சமாளிக்கிறதா அப்படி சமாளிக்கிறதாங்கிறத யோசனைகள் இருக்கும் தொழில் குடும்பம் ரெண்டுலேயும் சமாளிக்கிற கூடிய தன்மைகள் தான் கொஞ்சம் தடங்களாக இருந்துருக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை புதனுக்கு அதிபதி சரஸ்வதி வித்யாசதி ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா நீங்கள் எப்போவுமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய்ட்டு வரணும் கோயிலை சுற்றி வரும்போது அந்த இடத்துல மகாலட்சுமியினுடைய சந்நிதி இருக்கும் அந்த மகாலட்சுமி சன்னிதியில் போய் இவருக்கு என்ன வயதாகிறதோ அந்த வயதுக்குண்டான தீபத்தை ஏற்றிட்டு நேராக சுந்தரானந்த சித்தர்னு சொல்லுவா அந்த சித்தர் சன்னிதிலையும் போய் இருபத்தேழு நெய் தீபம் ஃபஸ்ட்டு மகாலட்சுமியில் போய் இவருக்கு என்ன வயகிறதோ அந்த வயதுக்குண்டான தீபங்கள் ஏற்றிட்டு சுந்தரானந்தர் சித்தர் சன்னிதிக்கு போய் இருபத்தேழு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும் எப்போ போகிறது இவருடைய நட்சத்திரத்தனிக்கு போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் இருக்கிற பிரச்சனை எல்லாம் இல்லாத பிரச்சனை மாதிரி மாறிடும் சார் ராசி கன்னியா ராசி வரைக்கும் பார்த்தோம் அடுத்ததாக இருந்து பார்க்கலாம் சார் எதையும் வெற்றிகரமாக எடுத்து செய்யக்கூடிய ராசி என்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்ல நாள் இன்றைய தினத்தில் அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு முடிவெடுக்கும்போது ஐடியா பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியா கொடுப்பாங்க தனக்குன்னு வரும்போது இந்த ஐடியாவில் கொஞ்சம் சந்தேகம் இருந்துட்டு அப்படின்னு யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருக்கு திருமண காரியங்கள் கைகூடும் எடுத்த விஷயங்கள் வெற்றிகரமாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் என்பது தேவை வீட்டில் வரக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் அடுத்தது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு அப்பப்போ தனியாக போய் உட்காந்துட்டு பல நேரங்களில் யோசிப்பா ஏன் இப்படி நடந்தது ஏன் எதுக்கு இந்த மாதிரி கேள்விகள் வந்தாலே பார்த்துட்டிங்கன்னா சில பேர் அமைதியாகிடுவாங்க நடந்தது நடந்துன்றது எதிர்கால வாழ்க்கை இந்த மூணையும் சேர்ந்து யோசிச்சா பயம் ஜாஸ்தியாக வந்துடும் அதனால் இன்றைக்கி பாதி நேரம் கொஞ்சம் பயத்தில் இருக்கும் கொஞ்சம் யோசனையில் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பேன் சாயந்தரம் அப்படியே எங்கேயாவது வெளில போய்ட்டு வரலாம் சினிமாவுக்கு போகிறது இல்லைனா அப்படியே பார்க்குக்கு போகிறது அப்படியே ஃபேமிலியோட ரவுண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாள் என்றைக்கா உள்நாட்டுக்கு நம்ம ஊருக்கு வரணும் அதுக்குண்டான தேதிகள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பா அடுத்தது பார்த்திங்கன்னா தனுர் ராசி அன்பர்கள் நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் இருக்குது கொஞ்சம் விரயங்கள் இருக்குது இன்றைக்கி இந்த விரையத்தை லாபகரமாக வரையமாக பார்த்துக்கோங்க ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க அந்த காசை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா சுவாமிக்காக காசை எடுத்து வச்சுக்கோங்க ஏதேனும் ஒரு பணம் இருந்தது அந்த பணத்தை மறந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி அதே சமயத்தில் மருத்துவ சிகிச்சை இந்த மருத்துவ சிகிச்சை இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துகிட்டுருக்கோங்க இன்றைக்கி இன்றைக்கி தான் ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்குலாம் நினச்ச காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளும் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாகவும் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்குது தனுராசி அன்பர்களுக்கு விரயங்கள் இருக்கும் அடுத்தது மகர ராசினியர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் என்ன போங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் மாறி பரவாயில்லைங்க முந்தி சொன்ன மாதிரி நன்னாக தான் இருக்குதுன்னு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருந்துருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் அதே சமயத்தில் நடந்த விஷயத்தை பற்றியெல்லாம் நிறைய சிந்தனை பண்ணுவீங்க இறந்த விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணுவீங்க நல்லா இருக்கிற நேரத்தில் எதுக்கு இதெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இனிமேல் என்ன எடுக்கணுமோ அதை பற்றி சிந்தனை பண்ணால் நினச்சேன் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திட்டிங்கன்னா கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் நட்சத்திரம் நட்சத்திராதிபதி குரு ரெண்டு பதினொன்றுக்கு இருக்க பிரமாதமாக இருந்துருக்கும் வயசானவா கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி பண வரவுகள் கூடி வரும் வியாபாரம் மளிகை கடை வச்சுருக்கோம் நகை கடை வச்சுருக்கோம் சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிற வரைக்கும் சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு யாராவது எடுத்து பேசினாலும் திருஷ்டி தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு எடுத்துகிட்டு அடுத்த நிமிஷம் போயிடலாம் மீனராசி அன்பர்களுக்கு அப்பப்பா நாலஞ்சு நாளாக இருந்த பிரச்சனை இது இன்றைக்கி பேசலாமா சார் அப்படின்னு தைரியமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிரயாணம் பண்ணால் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி சுபவிரயம் பண்ணுவீங்க அதுல ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைக்கு ஏதாவது டெபாசிட் பண்றது ஸ்கூலுக்காக கல்யாணத்துக்காக நிச்சயதார்த்தத்துக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை செய்வீங்க நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷத்துல மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் சொல்லியாச்சு எதையுமே பிளான் பண்ணி செஞ்சா நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரம் இப்ப இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் ராசி பல நிகழ்ச்சி யாரு பேசுறீங்க சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க

ஸோ இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருபத்தி ஆறாம் வயசு இந்த ஜாதகத்துக்கு நடந்துட்டுருக்கு இருக்கு மகாநக்ஷத்திரா சிம்மராசி கேது மகாதேசம் முடிஞ்சு சுக்கர மகாதேசம் நடக்கிறது அதாவது நிறையா விஷயம் நடக்கலைங்கிற கவலைகள் இருந்துட்டுருக்கும் பதட்டம் என்பது இருக்கும் மேற்கு தெற்கு பார்த்து வீடு வச்சுக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது வீட்டுக்கு முன்னாடி எருக்களம் பிள்ளையார் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் டெய்லி சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகை கோரி நாராயணி நமஸ்தே இதை பதினாறு முறை இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் எனக்கு மந்திரம் தெரியாது சார் நீங்கள் டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாரை வேண்டின்டுவாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கறதாக இருந்துகிட்டு அதே மாதிரி மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும் குழந்தைய பற்றி ரொம்ப பயப்படாதீங்க வெளியில போகும்போது பயம் வரும்போது பயம் உட்கார்ந்தா பயம் நின்னா பயம் யூ இப்படி ஆயிட்டோம் அப்படி ஆயிடுத்தோங்கிற கவலைகள் இருந்துருக்கும் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கல்பூரத்தை ஏற்றி ஓம் பைரவாய நம அந்த கல்பூரம் அணையிற வரைக்கும் பைரவ நாமத்தை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு தைரியம் குழந்தைகளுக்கு நிச்சய மாற்றமும் கிடைக்குமா ராஜயோகிய நமகங்கிற மந்திரம் இவருக்கு வேலையை கொடுக்கும் அனைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி யார் பேசுறீங்க

அதாவது வெளியில் எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாக சிரித்து பேசுவேன் நாலு பேர் சிரிப்பாட்டுவேள் ஆனால் வீட்டில் இருக்கும் பொழுது சில சமயத்தில் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் சில சமயத்தில் பார்த்துட்டில்னா ரொம்ப உங்களை பற்றியே நினச்சி கவலைப்பட்டுகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு வந்து கவுன்சிலிங்கெல்லாம் போக வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்லா இருக்குது கவலைப்பட வேண்டாம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு ஆனால் இப்போது இந்த மாதத்தில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் எப்போ வரைக்கும் உங்களுக்கு இருந்துன்னு அடுத்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அதாவது மார்கழி மாதம் தமிழ் மார்கழி மாதத்தை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அடுத்து தை மாசி மாதங்கள் மாசி பங்குனி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக நடந்துட்டுருக்கும் அது இந்த மாதமும் உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்குது முயற்சிகள் வந்து எப்போவுமே இரட்டைப்படைன்னு சொல்லுவாங்க ரிஷபராசிக்கு பொறுத்தளவுக்கு நாலு கால் ஒரே ஒரு முயற்சி எடுக்காதீங்க ஒரே விஷயத்தை இருக்காதீங்க நாலு விஷயத்தை நம்பியிருங்க அது நிச்சயம் ஒன்று சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உன் நமஷ் சிவாய நன்றிம்மா கழைப்பிற்கு நன்றி சரி இன்றைய ஆன்மீக தகவல் சார் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு வெளியில் கிளம்புறோம் ஒரு காரியங்கள் வந்து எனக்கு வெற்றி ஆகணும் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் வந்து பண்ண போகிறேன் அந்த காரியத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் திருஷ்டிகள் இருக்கப்படாது எந்த தடைகளும் இருக்கப்படாது எல்லா விஷயங்களும் பகவானுடைய அனுகிரகத்தில் இன்னைக்கு நல்லா போகணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதும் காளி அம்பாள் வந்து உக்ர தெய்வமாக இருப்பாள் அதே மாதிரி காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருப்பாள் வேகமாக செயல்படக்கூடிய தெய்வம்னு சொல்லுவாள் நம்மளுக்கு பொதுவாக ராகு கேது தாங்க நிறைய தடங்கள் கொடுக்கும் இந்த ராகு கேது என்ன பண்ணுன்னா ஒரு காரியம் போகிறதுக்கு முன்னாடி நிறைய தடங்கள் கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வேண்டிக்கணும் அடுத்தப்பறம் காளி இந்த காளி அம்பாளுக்கு என்ன பண்ணும் ஒரு பழம் ஒரு சந்தனம் குங்குமம் எடுத்துக்கோங்க இது எல்லா நாட்லேயும் பண்ணலாமா எலுமிச்சம்பழம் சந்தனம் குங்குமம் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ரூபா காயின் இருந்ததுன்னா அந்த காயின் எடுத்து வச்சுக்கோங்க அந்த காயின் எடுத்து சுவாமி படத்துக்கிட்ட வச்சு விட்டு நீங்கள் கிளம்பி போயிடலாம் அப்புறம் காளியம்பால நமஸ்காரணம் பண்ணிட்டு போயிடலாம் நேராக போகிறேல் அந்த காரியம் நடக்கிறது காரியத்தை ஜெயிக்கிறேல் திருப்பி வரையல் இந்த காசை சாயந்தரம் கை கால் முஞ்செலாம் கழுவிட்டு இல்லை அடுத்த நாள் கொண்டு போய் இந்த காசை உண்டியலில் போட்டுவிட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை அழகாக அறுத்து திருஷ்டியாக எடுத்து வச்சுடலாம் இதை பண்ணாலே போதும் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் நினைச்ச காரியம் ரொம்ப சக்ஸஸ் அமையும் உங்களுக்கு எதிரிகள் அல்லது எதிர்த்து இருக்கக்கூடிய காரியம் விலகி கொடுக்கும் இதை நீங்க அழகா பார்க்கலாம் இதை கண் கூட நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கும் வெற்றியாகும் அனைவருக்கும் வெற்றி தரக்கூடிய மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரம் இப்ப இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் ராசி பல நிகழ்ச்சி யார் பேசுறீங்க ஹலோ மேடம் வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க

எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி அஞ்சாம் வயசு நடக்கிறது மிதுன ராசிக்கு சொல்லியிருக்கேன் மிதுன ராசிக்கு இப்போ குருபலன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பலன் வர்றது சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கு முதல்ல இவங்களுடைய ஜாதகத்தை இன்னொரு முறை பார்க்க வேணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் சுக்கரனுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கணும் விவாக தோஷம் இருக்கிற மாதிரி மனசுக்கு படுறது அதனால் விவாக தோஷம் நிவர்த்தி தானங்கள் தான் நிறையா பண்ணணும் ஒரு முறை ஜாதகத்தில் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்கிட்ட கொண்டு போய் விவாக தோஷத்துக்கு தான தர்மங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் அதனால விவாக தோஷம் மட்டும் இருந்துருக்கு அது முடிஞ்சுட்டா ஜாதகத்தில் சீக்கிரமாக கல்யாண யோகம் இருக்கு ஏன்னா குரு பலன் இருந்தும் சின்ன தடைகள் இருக்கு அழைப்பிற்கு நன்றி சேங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நிச்சயம் அந்த அன்னைக்கு சண்டி பாராயணமும் அதே மாதிரி உமா மகேஸ்வர பூஜை பிரசாதமாக பார்த்துட்டுலாம் மஞ்சக்கிழங்கு கயிறு வந்து நம்ம கொடுக்குறோம் கல்யாண ஆகாதவாளுக்கு கையில் கட்டிக்கிறது கல்யாண ஆனவா வந்து சிரடாக கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் விஎஸ்எம் ப்ரோக்ராம் வேதிக் சக்சஸ்ஃபுல் மந்திர பணம் ஈர்ப்பு விதி இது எப்பவும் போல இல்லாமல் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பிரமாதமாக நடத்த போறோம் இதில் பதிவு பண்ண நினைக்கவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை லைவ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் மீண்டும் சந்திப்போம் வேல் 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 முருகா வச்சு முருகனுக்கு அரகிரா உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள் பொது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்